மக்களே, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அவல் பருப்பி தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் வாங்க. ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதை இப்போ 3 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற அவலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதான் ஒரு கிளாஸ் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. அவல் வந்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு இது. இப்போ வந்து நம்ம இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு அவல் எடுத்தேன், 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை போட்ட உடனே அது கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பால் வந்து தண்ணி ஊற்றாமல் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3/4 கப்பு துருவின தேங்காய் இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. சேனலில் ஏற்கனவே நிறையா பருப்பி போட்டிருக்குறோம், லிங்க்கு கொடுக்குறோம், வீடியோ எண்டில் பார்த்துக்குங்க. நல்லா சுருண்டு வருது பாருங்கள். நம்ம பால் தேங்காயெல்லாம் போடுறதுனால இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து கிண்ணத்தில் நான் நெய் தடைய வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஊற்றிக்கலாம். அதை இந்த ஸ்பூனு கடையில் நெய் தடைய வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து ஒட்டாத இருக்கும். இதை நல்லா சமப்படுத்தி விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆறட்டும், நம்ம பீஸ் போட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பீஸ் போட்டாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம பீஸ் போட்டு தட்டில் எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து பாதாமை வந்து மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுருவேன். இதை வந்து மேலே வச்சிடலாம். பார்க்கவே இன்னும் அழகாக இருக்கும். நம்மளுடைய அவல் பருப்பி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.